ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். தோர் காட் ஆஃப் தண்டர், தோர் தான் எங்களோட கடவுள், தோருக்காக நாங்கள் உயிரியை கொடுப்போம், தோர் ஒரு பெரிய கயிறு, தோர் அது தோர் இது அப்படின்னு செம்ம காமெடி பண்ணிகிட்டு இருக்க தோர் டாக்ஸிக் ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த தோர் அப்படிங்கிற கேரக்டர் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்சியூவில் தோரை கெத்தா காமிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது, நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் இந்த ரோல் எடுத்து பண்ணதால தான், அவர் இந்த ரோலில் நடித்ததால தான் நிறைய ஃபேன்ஸுக்கு இந்த கேரக்டர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. அண்ட் இந்த கேரக்டருக்கு ஒரு ஃபேன் பேஸும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிட்ரலாக கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் இல்லை அப்படின்னா தோர் அப்படிங்கிற கேரக்டர்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒருவேளை இந்த ரோலை விட்டு வெளியே போனார் அப்படின்னா, எண்ணி ஒரு வருஷத்துலேயே தோரை மறந்து வேற ஒரு சூப்பர் ஹீரோ பின்னாடி நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்பேற்பட்ட கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் அடுத்து தோரா நடிப்பனா நடிக்க மாட்டேனான்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாகவும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, தோருக்கு ஃபிஃப்த் பார்ட் மூவி வரப்போகுது. அந்த மூவியில் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் திரும்பவும் தோரா நடிக்க போகிறாரு. ஹெர்குலஸ் நம்ம தோரை தேடி வரப்போறாரு. ஹெர்குலஸ்க்கும் தோருக்கும் பயங்கரமான சண்டை நடக்க போகுது. இன்னும் ஒரு சிலவன் என்ன நினச்சிட்டுருப்பான்னா, தோரோட ஃபிஃப்த் பார்ட் மூவியில் தோர் ரூன் கிங் தோரா மாறிடுவார், இன்னும் பயங்கரமான பவர்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டுருக்காங்க. எவ்வளோதான் பண்ணாலும் எம்சியூவில் தோர் இவ்வளோதான். இது வரைக்கும் அசிங்கப்படுத்தின தோரை இதுக்கப்புறம் கெத்தா காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. பட் அந்த தோரோட ஃபிஃப்த் பார்ட் மூவிலேயே நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் நடிப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு அவரே சந்தேகப்படுறாருங்க. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் இந்த எக்ஸ்ட்ராக்ஷனோட செகண்ட் பார்ட் மூவி பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவர் வந்து பேசுகிறாரு. அந்த இன்டர்வியூவில் எக்ஸ்ட்ராக்ஷனோட செகண்ட் பார்ட் மூவியில் எப்படியெல்லாம் நாங்கள் நடித்தோம், என்ன மாதிரி ஸ்டன்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. பயங்கரமான ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணாராம், எல்லாமே சேலஞ்சிங்காக இருந்தது. இதெல்லாம் வந்து எல்லா ஆக்டரும் பண்ணக்கூடிய ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு கிடையாது, எல்லா ஸ்டன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. எக்ஸ்ட்ராக்ஷனோட செகண்ட் பார்ட் மூவியில் நடித்தது எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தது, என் கரியர்லேயே இந்த மாதிரியான ஸ்டன்ட்ஸ்லாம் நான் நடித்ததே கிடையாது. இது மாதிரி மார்வல்லையும் நடிச்சிருந்தா, மார்வல்லையும் இந்த மாதிரி ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பேன். இன்னொரு தடவை மார்வலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டன்ட்ஸை பண்ணி நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னொரு தடவை மார்வலில் வாய்ப்பு கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தட் மீன்ஸ் தோரோட ஃபிஃப்த் பார்ட் மூவியில் இவர் நடிப்பாரா நடிக்க மாட்டாரான்னு இவருக்கே தெரியல. இந்த இன்டர்வியூ பார்த்து நிறைய பேருக்கு டவுட் வந்துருச்சு. இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா தோரோட ஃபிஃப்த் பார்ட் மூவி வரப்போகுது, அதுக்கு ஒரு டைட்டிலாம் வச்சு இந்த தோர் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. பச்சை ரூமர் தான், அதை பற்றி பேசி கூட நம்ம அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இப்போ கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தே பார்த்தீங்கன்னா நடிப்பனா நடிக்க மாட்டானான்னு எனக்கே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போன்னு இல்லைங்க, ஒரு 1.5 வருஷமாகவே நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இது கன்ஃபார்ம் ஆகவும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஒரு இன்டர்வியூல கூட தோரோட ஃபிஃப்த் பார்ட் மூவில நான் நடிக்க போறேன் அப்படினு அவர் மென்ஷன் பண்ணவே இல்ல. எல்லா இடத்துலயும் தோருக்கு ஒரு எண்ட் கார்டு போற மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. இதெல்லாம் தாண்டி தலைவனுக்கு அந்த அல்சைமர் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்கு, அதுவும் டெவலப் ஆயிட்டே வருது. சோ கூடிய சீக்கிரமே நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் பாத்தீங்கன்னா ஆக்டிங் கரியர்ல இருந்தே வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. கண்டிப்பா இந்த தோர் அப்படிங்கிற ரோல் அவர் விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க. சரி, அப்படியே தட்டி தடவி நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் இந்த தோரோட ஃபிஃப்த் பார்ட் மூவில நடிச்சாலும் அதுதான் அவருடைய கடைசி மூவி, 100% ஷோராக நான் சொல்லுவேன். அதுதான் அவருடைய கடைசி மூவி. தோருக்கும் அதுதான் கடைசி மூவி, அண்ட் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்துக்கும் அதுதான் கடைசி மூவி. அதுக்கப்புறம் அவர் தோராக நடிக்க மாட்டார், வேற ஏதாவது மூவிஸில் போய் கெத்தாக நடிச்சுட்டு போகலாம். இப்போ எக்ஸ்ட்ராக்ஷனோட தேர்ட் பார்ட் மூவிக்கு வேற கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த பார்ட் மூவியும் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெஞ்சைஸை செம்மையாக டெவலப் பண்ண பிளான் பண்ணுறாங்க. நம்ம தலைவனுக்கு வேற எக்ஸ்ட்ராக்ஷனில் நடிக்கிறது தான் ஜாலியாக இருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இந்த தோர் அப்படிங்கிற ரோலில் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய மார்வல் ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா, வேணாங்க தோர் படமும் வேணாம், தோர் ரோலில் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் நடிக்கவும் வேணாம், அவர் அசிங்கப்படுத்தினது போதும், அவரை விட்டுருங்க, அவர் வேற ஏதாவது மூவிஸில் நடித்து அவரே வந்து கெத்தா காமிச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் தாங்க சும்மா இருப்பாங்க, தோர் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நீ அம்மனை கட்டே அவரை காமிச்சா யாராவது சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக கடுப்பாவாங்க. கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்துக்கே ஒரு ஸ்டேஜில் கடுப்பாக இருக்கும். அந்த இடத்துல கிறிஸ் ஜெட்டி போட்டுட்டு தான் இருந்தார், சிஜிஐயில் தான் அவர் அம்மனை கட்டியாக நின்ன மாதிரி காமிச்சாங்க. இருந்தாலும் அது ஒரு வகையில் ஒரு சின்ன அசிங்கம் தான். ஸோ கண்டிப்பாக கிறிஸ் திரும்பவும் இந்த தோர் அப்படிங்கிற ரோலில் நடிக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் இந்த தோர் அப்படிங்கிற ரோலில் நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் உண்மையான கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தோட ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல தோர் ரோலில் அவர் நடிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஒருவேளை நீங்கள் தோர் டாக்ஸிக் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இல்லை ப்ரோ, கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் தோரா தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்குறேன் கமெண்ட் செக்ஷனில். ஆனால் ஒன்றுடா,
ஒரு நாளில் ஒரு நாள் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் இந்த தோர் அப்படிங்கிற ரோலை விட்டு வெளியே போவார். அன்னைக்கு இருக்கடா கில்பர்ட் டைம்ஸில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் வீடியோ தாறுமாறாக போடுவேன். அந்த வீடியோ என்ன கோணத்தில் வரும், என்ன டிசைனில் வரும், எப்படியெல்லாம் போடுவேன் எனக்கே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு தரமான செலிப்ரேஷன் வீடியோ இருக்குது. போதுங்க, கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் ஒரு நல்ல ஆக்டர், ஃபிசிக்கை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆக்டர். இந்த அளவுக்கு எல்லாருமே மெயின்டைன் பண்ணிட மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஆக்டரை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தி அம்மனை கட்டே காட்டுறதெல்லாம் நல்லாவே இல்லை. ஸோ பெட்டர் கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்துக்கு நானே மெயில் போட போகிறேன். தலைவா, தோர் ரோலில் மட்டும் நடிக்காத தலைவா அப்படின்னு சொல்லிட்டு நானே மெயில் போட போகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, நீங்களும் சந்தோஷப்படுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in.